நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானம். நம்ம காலகாலமாக என்ன குடித்துக்கிட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் நீராகாரத்தை குடிச்சிட்டு இருந்தோம். நீராகாரம் தான் காலந்தொட்டு இருந்தது. உழவுக்கு போகக்கூடிய ஒரு உழவன் வந்து காலையில் முந்தின நாள் சமைத்த சாதத்தினுடைய மீந்து இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் சாப்பிட்டு விட்டு போனாங்க. நம்ம நடுவில் வந்து இதெல்லாம் எவனா சாப்பிடுவானா, பழங்கஞ்சியை சாப்பிடுவானா, இதெல்லாம் எவ்வளோ கெடுதல், ஏய் முந்தின நாள் சாப்பிட போய் எவனா திம்மானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா, அமேசானில் விற்கிறான் ரைஸ் போரிச் அப்படின்னு கூகுளில் நீங்கள் போட்டு அமேசானில் போடுங்க, $1.50 அதனுடைய விலை, நம்ம ஊர் காசுக்கு ₹150. அந்த ₹150 வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு உலகம் முழுக்க விற்று கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், அவங்கள ஒரு பெரிய ஆய்வு நிறுவனம் இருக்குது, அவங்களும் சரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சென்னையில், அவங்க ரெண்டு பேரும் ஆராய்ந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ரைஸ் போரிஜுங்கிற அந்த நீராகாரத்தை சாப்பிட்டோன்னா அது குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பல பாக்டீரியாக்களுக்கு நல்லதுங்கிறான். நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய பாக்டீரியா நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது, அவையெல்லாம் சேர்ந்து தான் நம்மை பாதுகாப்பாக வச்சுக்குது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் பேசுவதை நினைத்ததை பேசணும், நான் நலமாக இருக்கணும்னா என் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவும் நல்லா இருக்கணும். ஏன் சொன்னால் என் உடலில் ஜீன்கள் அளவை வைத்து பார்த்தோன்னா 47% ஜீன்கள் பாக்டீரியாவோடது, சிவராமனோடது கிடையாது. அந்த பாக்டீரியா அந்த விஷயம் அந்த நுண்ணுயிரிகள் நல்லா இருந்தால் தான் என் உடல் நலமாக இருக்கணும். இது இன்னொரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இந்த பயத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த வயிற்றில் சில பேருக்கு நோய் இருக்கும், சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறது, இல்லை சாப்பிட்ட உடனே சாதாரணமாக வெளியே போகிறப்ப வந்து நிறைய மலத்தோடு வந்து சீதம் கலந்து போகிறது, ரத்தம் கலந்து போகிறது, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க, இல்லைனா கிரான்ஸ் டிசீஸ்ம்பாங்க. அப்புறம் குடலில் புண்ணு இருக்கிறத வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படிம்பாங்க. இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து வயிற்றில் நல்லது செய்கிற பாக்டீரியாஸ் இல்லாதது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ ஒரு மாத்திரை வேணும், ஒரு சத்து வேணும்னா வாய் வழியாக போட்டுக்கலாம், பாக்டீரியாவை எப்படி அனுப்புறது? சில பாக்டீரியாவை ப்ரோபயாட்டிக் அப்படின்னு வாயில் போட்டால் அது நிறைய ப்ரோபயாட்டிக் நம்மளுடைய அமிலமே கொண்டுருது, வாயில் போட்டோடனே நம்ம உள்ளே இருக்க குடலில் இருக்க அமிலமே கொண்டுருது. அப்போ அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப ஒரு யோசனை வந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஒருத்தர் கிட்னி வேலை செய்யலைன்னா இன்னொருத்தர் வந்து கிட்னி எடுத்து வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு லிவர் வேலை செய்யலைன்னா லிவரோட பீஸை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அப்படி வேறு ஒரு உடலில் இருந்து பெற்ற ஒரு உறுப்பை எப்படி மாற்றி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க. அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்? மனித மலத்தை ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு கொண்டு போய் மாற்றுறது. கேட்கவே எப்படி இருக்குது, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய மலம், அந்த மலத்தை அந்த ஃபீசிஸ் எடுத்து நம்ம குடலுக்குள்ளே வைக்கிறது. மலத்தை போய் கொடுத்துட்டு சாப்பிட்றான்னா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா இவனுடைய குடலை வந்து கீறி அந்த குடலுக்குள்ளே நல்லது செய்ய நல்ல உடல் நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மலத்தை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அவனுக்கு வயிறு புண்ணெல்லாம் சரியாக போச்சு, வயிற்றுளைச்சல் நோய் போயிடுச்சு, ரத்தம் போகிறது சீதம் போகிறது எல்லாம் சரியாக போச்சு. கூட இன்னொரு விஷயம் நடந்துச்சு, யாருடைய மலத்தை எடுத்து கொண்டு வச்சாங்களோ அந்த மனிதன் மாதிரி இவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வச்சது என்னமோ மலைதான் மலம்தான், ஆனால் பிஹேவ் பண்ணது அவனை மாதிரி பிஹேவ் பண்ணான், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு அன்இன்டெண்டட் எஃபெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது இந்த பாக்டீரியாக்கள் உள்ளே போன உடனே அந்த பாக்டீரியாக்கள் மூளைக்குள் போய் பயனாகிறது, பிளட் பிரெயின் பேரியர்மாங்க, மூளைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கும், அந்த கட்டுப்பாடை உடைச்சிட்டு இந்த பாக்டீரியா உள்ளே போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தான், டே பாக்டீரியா உள்ளே இருக்கிறது வெறும் உன்னோட அஜீரணத்துக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய சீரணத்துக்கு மட்டும் இல்லை, அது உன்னுடைய சிந்தனை வளம், உன்னுடைய எதிர்பார்த்தல், உன்னுடைய மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் இதுக்கு தேவைண்டு. ஆர்டிசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒரு நோய் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தாய்மார்கள் ரொம்ப வருந்தி இருப்பாங்க அந்த ஆர்டிச குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது. அதற்கு வீனிங் பீரியடில் தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவுகள் கொடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நல்லதாக்குனா இந்த ஆர்டிசத்தை வராமல் தடுக்கலாம், ஆர்டிசம் நோய் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாக்டீரியாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு முடிவுகள் வந்து பயனாக கொடுத்துச்சு. எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு நீராகாரம் இந்த பாக்டீரியாவை கொடுக்கிறது. நண்பர்களே,
சாதாரணமாக. அப்போ நம்ம ஒரு நாள் தேநீர் குடிச்சுப்போம், ஒரு நாள் காஃபி குடிச்சுப்போம், ரெண்டு நாள் ஏன் நீராகாரம் எடுக்கக்கூடாது?